ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் கீழே டாஸ்க் பார் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாஸ்க் பாரை வந்து நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணி வேறு இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரதி டெக் தமிழுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் அதோட ஒன்றுக்கு ஒன்று அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஸோ அந்த அதுக்கான லிங்க் மேலே ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் இந்த நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் வந்து ஸோ இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு போங்க. ஸோ ஸ்டார்ட் பட்டன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்திங்கனா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸில் போங்க. செட் செட் ப்ராப் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க் பார்னு இருக்கும், ஸோ இந்த டாஸ்க் பார்க்கு போங்க. டாஸ்க் பார்க்கு போனதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் லொக்கேஷன் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டு, டாப்பு, ரைட்டு, பாட்டம். உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்கும், நீங்கள் வந்து வேறு எங்காச்சும் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் போயிடுச்சு, ஸோ லெஃப்ட் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்டில் தான் இருக்குது, ஸோ பார்டரில் எதுவுமே கிடையாது, எல்லாமே லெஃப்ட்டில் வந்துருச்சு. ஸோ அதே நீங்கள் மாற்றணும் வேறு பக்கம் வேணும் ரைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரைட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாறிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சா போதும், ஸோ அது மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் டாப் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே மேலே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ எல்லாமே மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த டேப் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்தது மட்டும் மேலே வந்துருச்சு, ஸோ உங்களுக்கு வந்து டாஸ்க் பார் மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ நான் வந்து இப்படியே விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டாஸ்க் பாரில் எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த 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 ஏரோ பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி பார்த்துருந்துருக்கும், மேலே பார்த்துருந்துருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துருக்கு, ஸோ இங்கே வந்து எல்லா இதுவுமே மேலே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல வீடியோ சாரதி டெக் தமிழ் சேனலில் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சாரதி டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் எந்த வீடியோ போட்டாலும் அதோட உடனுக்குன அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் நம்மளோட வீடியோக்கு சில டைம் நோட்டிஃபிகேஷன் யூடியூப்லேருந்து கிடைக்காதனால நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் அதுலேயும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம், அதனால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனுக்குடன் அட்ரெஸ்ஸை பெற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் சாரதி, இது வரைக்கும் நான் சாரதி.